அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நல்ல சாஃப்டான ஸ்பாஞ்சியான சாக்லேட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்து ரெண்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வினிகர், அரை கப் அளவுக்கு சமைக்கிற எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பால் நல்லா ஆட் பண்ணக்கப்புறம் ஒரு 12 ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் 1 கப் அளவுக்கு மைதா மாவு வந்து சலிச்சு சேர்த்துக்கலாம். இதோடைய 2 ஸ்பூன் வந்து கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், இல்லைனா கட்டி படுற மாதிரி அங்கங்கே வந்து கட்டி கட்டியாக இருக்கும். ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்து அதில் பட்டர் ஷீட் போட்டு இந்த பேட்டரை வந்து அப்படியே அதில் ஊற்றிடலாம். இப்போது இட்லி சட்டி எடுத்து அதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஸ்டாண்ட் வச்சு அது மேலே வந்து இந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்போது அதை வந்து மூடி ஒரு 1/2 hour, ஒரு 30 to 40 minutes வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கேக் வந்து உள்ளெல்லாம் வந்து பேக் ஆயிடுச்சான்னு சொல்லி அந்த ஸ்டிக்கை வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஒட்டாமல் வந்துச்சுன்னா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு 5 to 10 minutes வந்து வெளியே வச்சு நல்லா அந்த ஹீட்லாம் போனதுக்கப்புறம் இப்போ அந்த கேக்கை வந்து அந்த பாத்திரத்துலேருந்து எடுத்துக்கலாம். நைஃபை வச்சு சைடில் வந்து அதை லைட்டாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான ஸ்பாஞ்சியான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கேக் வந்திருக்குன்னு, நல்லா நான் அமுக்கும் போதே நல்லா தெரியும், ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ்.